பிக் பாஸ் சீசன் செவன்ல நிறைய கான்ட்ரவர்சியான விஷயங்கள் போயிட்டு இருக்கு. அதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, பிரதீப் அவர்களுக்கு ரெட் கார்டு கொடுத்ததுதான். பிரதீப் அவர்களுக்கு ரெட் கார்டு கொடுத்தது தப்பு சரி அப்படின்னு நிறைய வாக்குவாதங்கள் போயிட்டு இருக்கு. இந்த ஒரு சமயத்துல பிரதீப் அவர்களுக்கு சப்போர்ட்டா சோசியல் மீடியால நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. அது இல்லாம ஒரு சில பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸ், அதாவது இதுக்கு முன்னாடி பிக் பாஸ்ல விளையாண்ட ஒரு சில கண்டஸ்டன்ஸுமே பிரதீப் அவர்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா தான் இந்த இடத்துல நின்று இருக்காங்க. பிக் பாஸ் வீட்ல இருந்து வெளியில வந்த பிரதீப் அவர்கள் ரெட் கார்டை வச்சுட்டு ஒரு போட்டோ அனுப்ப ஒரு சோசியல் மீடியால போட்டிருந்தாரு. அது மட்டும் இல்லாம அவரோட ஃபீமேல் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிக்கிற மாதிரியான ஒரு சில போட்டோஸ் போட்டு அந்த போட்டோலாம் பயங்கர வைரலா பரவிட்டு இருந்துச்சு. இப்போ பிரதீப் அவர்கள் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்காரு. வடிவேல் அவர்கள் வந்து நிறைய பேர் அடிக்கிற மாதிரியும், அவரை வந்து சப்போர்ட் அவரை காப்பாத்துறதுக்காக அவர் ஒரு பாடி கார்டு போட்டு அந்த பாடி கார்டோட நடந்து போற மாதிரி அண்ணனை ஈஸியா மும்பலத்து எல்லாருமே அடிச்சு போடுறாங்க. ஸோ இனிமேட்டு என்னை யாரும் அடிக்காம இருக்கிறதுக்காக தான் உங்களை நான் பாடி கார்டா போட்டிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்க அந்த வீடியோல. அது இல்லாம இன்னொரு முக்கிய விஷயம் சொல்றது என்னன்னா, இந்த அண்ணன் மேல இருக்கிற பாசத்துல அப்பாவிகளை யாரையும் கொண்டு போடாதீங்கப்பா அப்படின்ற மாதிரி அந்த வீடியோல சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இந்த வீடியோ மூலமா பிரதீப் அவர்கள் இன்டைரக்டா கமல் சாரை சப்போர்ட் பண்ற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா வடிவேல் அவர்கள் அந்த வீடியோல அப்பாவிகளை யாரையும் கொண்டு போடாதீங்கப்பா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பிரதீப் அவர்கள் இந்த வீடியோ மூலமா என்ன சொல்லியிருக்கலாம் அப்படின்னா, பிக் பாஸ் வீட்டுல இருந்தவங்கனால தான் நான் இந்த வீட்டை விட்டு வெளியில வந்தேன், கமல் சாருக்கும் இந்த விஷயத்துக்கும் பெருசா எந்த சம்பந்தமும் கிடையாது, எல்லாரும் சொன்ன புகார்னால மட்டும்தான் கமல் சார் வந்து என்னை வெளியேற்றினாரு, மித்தபடி கமல் சாரை வந்து கமல் சாருக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, அவரை யாரும் திட்டாதீங்க அப்படின்ட்டு இன்டைரக்டாக இந்த வீடியோவில் சொன்ன மாதிரி சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பிரதீப் வெளியில் வந்ததுலேருந்து அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாகவே எடுத்துக்காமல் ரொம்ப ஜாலியாக அவர் வழக்கம் போல எப்படி இருப்பாரோ அதே மாதிரி தான் இருந்துகிட்டு இருக்காரு. ஆனா பிரதீப் வச்சு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள எக்கச்சக்க பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. ஸோ பிரதீப்பா பிக் பாஸ் வீட்டுல இருந்து எவிக் பண்ணது சரியா தப்பா, நீங்க பிரதீப் சப்போர்ட் பண்றீங்களா இல்லையா அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம வீ டாக்கீஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை தட்டி விட்டுருங்க.